சென்னை ராணுவ அதிகாரிகள் பயிற்சி மையத்தில் ஆப்கானிஸ்தான் ராணுவ வீராங்கனைகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. அந்நாட்டு வீராங்கனைகளுக்கு இந்தியாவில் போர் பயிற்சி அளிக்கப்படுவது இதுவே முதல் முறை. இந்தியாவுடனான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஆப்கானிஸ்தான் ராணுவ வீராங்கனைகளுக்கு சென்னை ராணுவ பயிற்சி மையத்தில் 3 வார காலம் பயிற்சி தொடங்கியுள்ளது. பயிற்சியில் பங்கேற்றுள்ள 20 வீராங்கனைக்கு முதலில் குறிபார்த்து சுடும் பயிற்சி அளிக்கப்பட்டது. நேரடி பயிற்சி மட்டுமின்றி நவீன தொழில்நுட்பம் மூலமாக தீவிரவாதிகளை வேட்டையாடவும் வீராங்கனைக்கு விசேஷ பயிற்சியும் அளிக்கப்பட்டது. இதற்காக 3D தொழில்நுட்பத்தில் உருவான காட்சிகள் மூலம் அதிகாரிகள் பயிற்சி அளித்தனர். களப்பயிற்சியோடு இந்திய ராணுவ பயன்பாட்டில் உள்ள துப்பாக்கிகள், கருவிகள் ஆகியவற்றின் பயன்பாடு குறித்தும் வகுப்புகள் எடுக்கப்பட்டன. For the first time we've been having 20 Afghan National Army lady officers coming to India. They've got training from the Indian Army and they've been considering our infrastructure and our training and all our aspects. They have been quite proactive and they've been taking a lot of interest in our training. பயிற்சியில் பங்கேற்ற வீராங்கனைகள் தங்கள் நாட்டில் கிடைக்காத இதுபோன்ற பயிற்சிகள் ராணுவம் குறித்த புதிய பார்வையை உருவாக்கியுள்ளதாக கூறியுள்ளன. We wish all of Afghan mothers safe for our daughters to go to military and to learn more. போர்க்களத்தில் எதிரிகளையும் தீவிரவாதிகளையும் சம்ஹாரம் செய்ய பல வாரம் பயிற்சி பெற்றாலும் ஆப்கான் வீராங்கனைகள் அவற்றை களத்தில் பயன்படுத்த முடியாது என்பது அந்நாட்டு கலாச்சாரம் உருவாக்கியுள்ள சோகம். ஆனால் பெற்ற பயிற்சியை களம் புகுந்து பயன்படுத்த காலம் கனியும் என்ற நம்பிக்கை வீராங்கனைகள் தெரிவித்துள்ளனர். ஒளிப்பதிவாளர் விவேக்குடன் வேல்முருகன், நியூஸ் 18 தமிழ்நாடு.